கிறிஸ்துவுக்குள்ளன்பான தேவ ஜனங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இன்றைக்கு அப்படி ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். தமிழ்நாடு எழுப்புதல் ஜெபக்குழு நடத்துகிற தீர்வு என்கிற நிகழ்ச்சி, எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை மக்கள் எதிர்பார்த்து வருகிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை ஆண்டவரத்தில் இயேசு கிறிஸ்துவத்தில் உண்டு. நானே வழி. இந்த பிரச்சனைகள், பாரங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சத்துரு போராட்டங்கள், இந்த தடைகள், பயங்கள் எல்லாம் எப்படி தீரும்? நானே வழி என்று சொன்னார். வழி தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு இயேசுவே வழி. அந்த வழியில் வந்த நமக்கு கர்த்தர் தாமே. அந்த வழியை தெரிந்து கொண்டு தீர்வு நிச்சயமாக உண்டு. எங்கே பிரச்சனை உண்டோ அங்கே ஒரு தீர்வு உண்டு, கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. அதனால் வேர் தேர் இஸ் ப்ராப்ளம் தெர் இஸ் அ சொல்யூஷன். அதனால் அந்த தீர்வை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா, அப்போ வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வரும், தடைகள் நீங்கும், அற்புதம் நடக்கும். அதனால் நம்ம அதுக்காக பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்முடைய மிகுந்த கிருபைக்காக நாங்கள் மே துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைங்க வாஞ்சியோடு தாகத்தோடு உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என் நாமத்தினால் ரெண்டு பேர் எங்கே கூடினாலும் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். ஆண்டவரே, இதை கேட்குற அத்தனை பேரும் தங்கள் வீடுகளிலே கத்தரை நோக்கி கூப்பிட, கத்தரிடத்தை செய்தியை கேட்க, ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள இருக்கிற இடம் தேடி வந்து நின்று, பூட்டியிருந்த அறைக்குள்ளே வந்து நின்று அவர்கள் பிரச்சனையை, சீசருடைய 12 பேருடைய பிரச்சனையும் தீர்த்து ஒரு தீர்வை உண்டாக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பயங்கள் தீரட்டும், வேதனைகள் தீரட்டும், துக்கங்கள் மாறட்டும், எதிர்காலத்தை குறித்த போராட்டங்கள் நீங்கட்டும் என்று சொல்லி அந்த பயத்தை நீக்கி ஒரு தீர்வை உண்டாக்கி மிகுந்த சிங்கத்தை போல வெளியில் புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போங்கள், உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அனுப்புனீரப்பா. அப்படி ஒரு பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்யப்போகிறீர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார். தேவ சமூகம் வெறுமையாகவே வராது. ஒரு அற்புதத்தை தருவீர். எல்லாருக்கும் ஒரு அற்புதம் செய்யப்போகிறீர். ஏன்னா நம்முடைய பேர் அற்புதமானவர். ஏசு அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. யாருக்கு சமாதானம் வேண்டுமோ, யாருக்கு அற்புதம் வேண்டுமோ, யாருக்கு வல்லமை வேண்டுமோ, அத்தனையிலும் ஒரு தீர்வை தந்து நம்முடைய வல்லமையினாலும் அற்புதத்தினாலும் ஒரு தீர்வு உண்டாகட்டும். அதிசயங்களை காண செய்யுங்க. நாம் மகிமைப்படட்டும். செய்தி கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லப் போகிறோம். துதிக்கும் போதே எரிகோ கோட்டைகள் விழுந்தது. துதிக்கும் போதே அற்புதங்கள் நடந்தது. துதிக்கும் போதே எதிரிகள் வீழ்ந்தார்கள். இந்த துதியின் வல்லமை இப்பொழுது நாம் இந்த துதி ஆராதனைக்குள்ளே போகும்போது அந்த வல்லமை உங்கள் வீடுகளில் இறங்கும். ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த கால வேளையில் கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் அது பாக்கியம். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவரே நமக்கு தஞ்சமும், அவரே நமக்கு கோட்டையுமாய் இருக்கிறார். காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாய் இறங்கின ஆண்டவர் நீர், எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி கர்த்தர் நல்லவர்னு சொல்லுகிற ஒரு ஜனம்னா அது நம்ம தான் சொல்லுவோமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. எத்தனை பேர் இந்த காலை வேளையில உங்கள் வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், தனிமையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் யோபுவை போல கத்தாவே நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தாலும் என் வாயிலிருந்து வருகிற ஒரே வார்த்தை, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். துயரத்திலும் நான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவேன். காரணம், அவர் இன்னும் மீட்பராயிருக்கிறார்.
அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். சொல்லுவோமா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோமா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரி. சொல்லுவோ இன்னொரு விஷய, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரி. அக்கினி சோதனை, அக்கினி சோதனை சிக்க வந்து முச்சேடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்சேடில் தன்னில் தோன்றிய. சொல்லுங்க, பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, சங்கரா மாத்திரமே. ஆண்டவரே, நாங்கள் இன்று நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை அல்லவா? சொல்லுங்க, முன் சென்றாரே, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க, முன் சென்றவர், முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கத்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. உங்கள் வீடுகளிலே இருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்தாலும் சரி, உங்கள் வாயிலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர், இதுவரைக்கும் உதவினவர் நல்லவர், இனியும் நடத்த நல்லவர், என்னை நடத்தி செல்லுகிறவர் நீர் அல்லவா? சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள விசுவாசியே, விசுவாசியே, நீ பாதராதே. விசு
விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசித்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பாம் விசுவாசித்தால் நீதிமான் என்றும் என்றும் சொல்லுங்க க விசுவாசியே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசித்தால் நீதிமான் ஏன்றும் ஏன்றும் பிழைப்பாம் விசுவாசித்தால் நீதிமான் ஏன்றும் ஏன்றும் பிழைப்பான் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது தம்பி தங்கச்சி சகோதரனே சகோதரியே ஐயா அம்மா யாராயிருந்தாலும் சரி இயேசுவை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே இயேசுவை மாத்திரம் விசுவாசி இயேசுவை விசுவாசி அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை நல்லா இன்னொரு விஷயம் சொல்லலாமா விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசித்தால் நீதிமான் ஏன்றும் ஏன்றும் பிழைப்பான் விசுவாசித்தால் நீதிமான் ஏன்றும் ஏன்றும் பிழைப்பான் ஆழை தவறே முன்கூறி தவறே பெயர் அறிந்தவரே கரம் பிடி தவறே ஆழை தவறே முன்கூறி தவறே பெயர் அறிந்தவரே கரம் பிடி தவறே உண்மையாய் உண்மையாய் ஓடிட உதவுமே பந்தய பொருளையும் அடைந்திட தயை புரியு சொல்லுவோம் உண்மையாய் உண்மையாய் ஓடிட தயை புரியுமே பந்தய பந்தய பொருளையு அடைந்திட புரியுமே இன்னொரு விஷயம் அழைத்தவரே அழைத்தவரே முன்கூறித்தவரே பெயர் அறிந்தவரே கரம் பிடித்தவரே அழைத்தவரே முன்கூறித்தவரே பெயர் அறிந்தவரே வரே உண்மையாய் உண்மையாய்
ஓடிடுமே பந்தய பந்தய பொருளை அடைந்திட தயை புரியுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடக்க போகிற சம்பவங்கள் என்னவென்று அறிந்தும் தன் மரணத்திற்கு ஏதுவாய் தன் சரீரத்தை கொடுக்க இருக்கிற நேரத்தில் பிதாவாகிய தேவனை பார்த்து சொன்னது, பிதாவே பிதாவே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் மாத்திரம் நடைபெறட்டும். Not my will, not my desire, but let your will alone be done in my life. உம்முடைய சித்தம் மாத்திரம் நடைபெறட்டும். நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் சித்தத்தை செய்வது மிக கடினம். இருதயத்தில் கேள்விகள் வரும், இது சரியா, அது சரியா, இது கரெக்டா, இப்படி போறது தானா, மேலே கத்துறதை நம்புறது உண்மையா, அது சரியான காரியமா என்றெல்லாம் இருதயத்தில் வரும். ஆனால் இந்த நெருக்கத்தின் நேரத்தில் நீ கர்த்தரை பிடிக்க வேண்டியதுதான். கர்த்தர் உனக்கு எனக்கும் நியமித்த ஒரு பாதை, இந்த நெருக்கத்தின் பாதையில நம்ம ஓடி பிடித்துக் கொண்டு அவரை கட்டி பிடித்துக் கொண்டு அந்த பாதையில நம்ம ஓடினால் அந்த நெருக்கத்தின் பாதையில் அதற்கப்புறம் 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 கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு பலன்களை வைத்திருக்கிறார். வேதத்தில் எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா நீ சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி செய்யணும், நீ சக்சஸ்ஃபுல்லா இருப்பதெல்லாம் அடுத்ததுதான், மிக மிக முக்கியமானது நீ உண்மையுள்ளவனா நீ இருக்கணும். கடைசி நேரம் வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ உண்மையுள்ளவனா இருக்கணும். இருக்கிற இடத்துல நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையுள்ளவனா நான் இருக்கணும், எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறிதழியாமல் நீ என் வார்த்தையை கை கொண்டபடினால் இதோ இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். கொஞ்ச பழத்துல என் சித்தத்தை செய்யணும் நினைத்த என் தம்பி தங்கச்சி அன்பு சகோதரனே சகோதரி அம்மா அப்பா உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம் நீயோ கர்த்தரை அண்டி கொண்டாயே உனக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு, உனக்கு ஒரு திறந்த வாசல். கடைசி முறையாய் சொல்லுமா, உண்மையாய் உண்மையாய் ஓடிட அருள் புரியுமே பந்தய பொருளையும் அடைந்திட தயை புரியும். அழைத்தவரே அழைத்தவரே முன்குறித்தவரே பெயர் அறிந்தவரே கரம் பிடித்தவரே அழைத்தவரே முன்குறித்தவரே பெயர் அறிந்தவரே கரம் பீடி. கடைசி முறையாய் உண்மையாய் உண்மையாய் ஓடிட தயை புரியுமே பந்தய பந்தய பொருளையும் அடைந்திட புரியுமே. நல்ல கையை தட்டி கத்திருக்க, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி, பலனுக்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்னையும் ஒரு சிறு சாட்சியாக இந்த வேலையில் வைத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் சென்னையில் துறைப்பாக்கத்தில் உள்ள குட்சப்பாடி ஜி சர்ச்சுக்கு நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக எங்கள் குடும்பத்தில் கொரோனா வியாதினால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கும்போது எங்கள் வீட்டில் 3 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வந்தது. நாங்கள் இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நாங்கள் வந்து கலங்கி போனோம். ஏன்னா
நாங்கள் கேட்கிற நியூஸ் பார்க்கிற காரியங்கள் எங்களை சோர்வுக்குள்ளாக்கினது. ஆனாலும் இந்த இரண்டு வார காலங்கள் கர்த்தர் எங்களை எங்கள் வீடுகளிலே எங்களை தனிமைப்படுத்தி கொள்ள உதவி செய்தார். கேட்கிற நியூஸ் படி ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வென்டிலேட்டர்ஸ் இது எதுவும் இல்லாதபடிக்கு வீட்டிலேயே எங்களை தனிமைப்படுத்தி கொண்டு நாங்கள் வந்து அரசாங்கம் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் கடைபிடித்தோம். மெடிசன்ஸ் எடுக்க கிருபை செய்தார். நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலவீனத்தில் கடந்து போகும்போது ஒவ்வொரு சூழ்நிலையில் போகும்போது அன்றைய வசனம் எங்களை தாங்கினது. இந்த மாதம் சபையின் வாக்கு தத்துவம் எங்களுக்கு சங்கீதம் 5:12 கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்கின்ற வசனம் எங்கள் குடும்பத்தை தாங்கினது. நாங்கள் கடந்து சென்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய காருண்யம் எங்களை தாங்கினது. இன்று நாங்கள் ஜீவன் பேலன்ஸ் சுகத்தோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நாங்கள் சோர்ந்து போன வேளையில் அவர் எங்களுக்கு சத்துவத்தை அளித்தார். எங்களோட பலவீனத்தில் அவருடைய பலன் எங்களுக்கு பரிபூர்ணமாய் விளங்கினது. இந்த இரண்டு வார காலங்கள் நாங்கள் வந்து கடந்து போன சூழ்நிலையில் அனுதினமும் எங்களை வந்து எங்களுடைய சர்ச்சிலேருந்து எங்களுக்காக பாரப்பட்டு ஜிபித்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். போதுகிற அனுதினமும் எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, எங்களை விசாரித்தாங்க. ஒவ்வொரு வேலையிலும் நாங்கள் சோர்ந்து போன வேலையில் வசனங்களை கொண்டு எங்களை தேற்றினாங்க. இந்த நாட்களில் நாங்கள் எப்படி ஜெபிக்கணுன்றதை வந்து இன்னும் எங்களை ஊக்கப்படுத்தினாங்க. அன்றொரு ஜெபாவினால் எங்களை தாங்கினாங்க. இந்த இரண்டு வார காலங்கள் நாங்கள் தனிமயம் பண்ணி கொண்ட நேரத்தில் அவரோடு செலவிட எங்களுக்கு உதவி செய்தார். இந்த இரண்டு வார காலம் முடிந்து பரிபூர்ண சுகத்தோடு நாங்கள் அன்று இந்த நாளில் உயிரோடு இருக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜெபித்த போதகர் மற்றும் சபை விசுவாசிகளுக்கு நாங்கள் இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறு சாட்சியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த தீர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நல்ல பாடல் ஆராதனையில் கலந்து கொண்டீர்கள். நல்ல ஜெப நேரம் நமக்கு இருக்கிறது. இப்பொழுது ஒரு நல்ல ஆலோசனை நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆலோசனை கொடுக்கிற தேவ மனுஷர்களை ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள் வைத்திருக்கிறார். இந்த தீர்வு என்கிற இந்த நிகழ்ச்சியில் அநேக தேவதாசர்கள் ஜபத்தோடு பாரத்தோடு இந்த ஊழியத்தை உங்களுக்காக நாங்கள் செய்து வருகிறோம். வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகிற நேரங்களில், கலங்கி நிற்கிற நேரங்களில் தேவன் நமக்கு தேவ ஊழியர்களை கொண்டு நல்ல ஆலோசனை கொண்டு நடத்துகிறார். ஊழியர்களை கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். இந்த மாலை நேரத்திலும் இந்த கொரோனா வியாதி பரவி வருகிற இந்த நாட்களில் வீடுகளிலே தங்கி நாம் வேலை செய்கிறோம். சிலர் வேலைக்கு போக முடியாமல் வீடுகளிலே இருக்கிறோம். நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கொடுத்த பாரம், இந்த நாட்களில் தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்முடைய குடும்பத்தை இணைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். தேவன் குடும்பத்தை, கணவன் மனைவி பிள்ளைகளை நமக்கு கொடுத்திருப்பது ஒரு தெய்வீக அன்பை வெளிப்படுத்த, ஒரு தெய்வீக குடும்பத்தை உருவாக்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக சத்தியங்கள் நம்முடைய குடும்பத்தை நன்றாய் கட்டி எழுப்போம். கணவன் மனைவிக்குள் விவாக ரத்து என்கிற அந்த வார்த்தையே கிறிஸ்தவ திருமணத்திற்குள் வரக்கூடாது. வி ஷுட் நெவர் யூஸ் தட் வேர்டு டைவர்ஸ். ஆகவே ஃபேமிலி கவுன்சிலிங், குடும்ப ஆலோசனை என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதில் நான் உங்களோடு கூட ஒரு 10 நிமிடம் ஆண்டவரின் இருதயத்தில் கொடுத்த பாரத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமான வார்த்தைகளில் ஒன்று அன்பு, லவ். அன்பினால்தான் குடும்பம் கட்டப்பட வேண்டும். லவ் வர்சஸ் லஸ்ட் ஆர் ரொமான்ஸ் என்று சொல்கிறார்கள். காமவிகார இச்சையான ரோகங்களுக்கு இன்றைக்கு அநேகர் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தேவன் திருமணத்தை ஏற்படுத்தியதன் நோக்கம் அதல்ல. த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் இஸ் ஃபார் பார்ட்னர்ஷிப்.
It's for protection. It's for pleasure. ஆகவே தேவன் திருமணத்தை உருவாக்கின நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமணத்தை ஆண்டவர் எதற்காக உருவாக்கினார்? ஏற்ற துணை, ஒருவருக்கு ஒருவர் நம் துணையாக இருக்க வேண்டும். சிலர் சொல்லும்போது சொல்லுவாங்க, இது துணை அல்ல, இது வினையாய் வந்து மாட்டியிருக்கு பாஸ்டர். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மேக்ஸ் 1+1=2. ஆனால் வேதம் சொல்கிறது 1+1=1. இருவரும் ஒரே சரீரம் என்கிற அந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். ஆகவே இந்த குடும்பத்தில் உண்மையான அன்பை தேவன் நமக்குள் தர வேண்டும். மேரேஜ் இஸ் அ லாங் லாஸ்டிங் எலிமெண்ட், நீண்ட நாள் செயல்பட வேண்டிய ஒன்று. இது ஒரு தற்காலிகமான உணர்ச்சி வசங்களால் கட்டப்படுகிற ஒன்று அல்ல. நீண்ட நாள் ஒருவருக்கொருவர் நேசித்து திருமண உறவில் நாம் சொல்கிறோம், ஐ ப்ராமிஸ் டு லவ் அண்ட் ப்ரொடெக்ட் அண்ட் செரிஷ், நான் உன்னை நேசித்து காப்பாற்றி என்று வாக்குறுதி கொடுக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும், கொரோனா வந்து பிரிந்து போய்விடக்கூடாது. நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய செய்திகளெல்லாம் பார்க்குறோம். வெளிநாட்டிலிருந்து ஒரு கணவர் இங்கே வந்து நிற்கிறார், மனைவி கதவை திறக்க மாட்டேன்றாங்க, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார், அவர் கொரோனா கொண்டு வந்திருப்பார்னு சொல்லி 5 வருஷம் கழித்து வர்ற அவரை கேரளாவில் வெளியே நிற்க வச்சு அவர் அப்படியே அனுப்பி விடுறதெல்லாம் பார்க்குறோம். சில வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், சில கிராமங்களில் கொரோனா வந்துவிட்டால் அவரை முற்றத்தில் படுக்க வைத்து விடுகிறார்கள், வீட்டுக்குள்ளே இடம் இல்லை, தனி தட்டு, தனி பயங்கரமான காரியங்கள். இப்படிப்பட்ட நேரங்களில் தான் நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும். இச்சைகளுக்காக அல்ல திருமண வாழ்க்கை. லவ் இஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப், இட்ஸ் ஃபார் ஃபெலோஷிப். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே நட்பு இருக்க வேண்டும், நல்ல உறவு இருக்க வேண்டும். அன்புதான் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஒரு உந்துகோலாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பி எ நோ லைக் எ இக்னிஷன். ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செல்ஃப் மோட்டார் எப்படி ஒர்க் பண்ணதோ சாவி போட்ட உடனே, அதே போல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அன்பு மிகவும் முக்கியமானது. அந்த அன்பை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. யுவர் ஃபேமிலி லைஃப் ஷுட் பி ரூட்டட் ஆன் தி லவ். அந்த அன்பினால் நீங்கள் வளர வேண்டும். இட்ஸ் நாட் அ ஒன் டே ஈவென்ட், இட்ஸ் நாட் அ ஒன் டே கமிட்மெண்ட், இட்ஸ் அ லைஃப் லாங் கமிட்மெண்ட். இது ஏதோ ஒரு நாள் அர்ப்பணிப்பு அல்ல, வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்காக ஒருவர் வாழ்தல். பாருங்கள், சிலர் மரணத்தில் கூட அவங்கள பிரிக்க முடியாது, அப்படி ஒன்றா இருப்பாங்க. சிலர் சொல்லி வச்சுருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப வேதனைப்பட்டார், எங்கள் அப்பா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தார், இப்போ அம்மா 92 வயசில் மறித்து போய்விட்டார்கள். திருநெல்வேலியில் சேர்ந்தவர்கள். அம்மாவை இங்கேயே மந்தவெளியில் அடக்கம் பண்ணிட்டு வந்து அவருக்கு ஒரே கலக்கம், ஏன்னா அம்மாவுக்கு அவர் வாக்கு கொடுத்துருந்தார், அப்பாவை எங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறானோ அங்கேயே உங்களையும் நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவேன். ஆனால் இந்த கொரோனா நாட்களில் அவருக்கு ஒன்றுமே ஓடலை, இ பாஸ் வாங்குறது எப்படி, எப்படி கொண்டு போகிறது எப்படி, அதனால் மந்தவெளியில் அடக்கம் பண்ணிட்டார். எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலையே. மரணத்தில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை பக்கத்தில் பக்கத்தில் அடக்கம் பண்ணுங்க, ஒரே இடத்துல இருக்கட்டும், நாங்கள் சாவிலும் கூட பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த அன்பு பாருங்கள். சில குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை கொடுத்திருக்கிறார். மேரேஜ் இஸ் ஃபார் லைஃப் டைம். ஆகவே வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையில் பள்ளங்கள் உண்டு, மேடு உண்டு, இன்பங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் நாம் இணைந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் திருமணமானது இச்சைகளுக்காக செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அநேகர் காதலர்கள் பார்க்கல அங்கங்கே உட்கார்ந்துருப்பாங்க, அவருடைய அன்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இமோஷ்னல் லவ்வாக இருக்குது, உணர்ச்சிகளால் தூண்டப்படுகிற ஒன்றாக இருக்குது. அடிக்கடி பார்க்கில் போகும்போது நான் பார்ப்பேன், நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு ஒரு பெண்
ஒரு பையனை படார் படார்னு அடிக்கிறா. அவன் சும்மா இருப்பான், அவன் பயங்கரமாக இருக்கிறான். அவனும் ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு அவன் கீழே போய் விழுந்துட்டா. பாருங்கள், பார்க்கில் வந்தது ஆரம்பம் நல்லா இருக்கு, ஆனால் முடிவு எப்படி இருக்குது? உணர்ச்சிகளால் ஏற்படுகிற அன்பு அல்ல. நம்ம வேதத்தை சற்று கையாள வேண்டும். வாலிப பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், திருமணத்தில் உணர்ச்சிகளால் தூண்டப்படுகிற அன்புகளுக்கு நீங்கள் இந்த நாட்களில் இணங்கிவிடக்கூடாது. அநேகர் உங்களுடைய லுக்கை பார்த்து, உங்களுடைய அட்ராக்ஷனை பார்த்து, திஸ் ஆல் இமோஷ்னல் லவ். அந்த அட்ராக்டிவ் லவ் அல்ல, இட்ஸ் நாட் இமோஷ்னல் லவ், இட் ஷுட் கம் ஃப்ரம் யுவர் ஹார்ட். அதனால தான் வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது மேரேஜ் எல்லாம் பெற்றோர்களால் ஒழுங்குபடுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மேரேஜ் ஆஸ் அரேஞ்ச்ட் பை பேரண்ட்ஸ். அவங்க சரியாக செலக்ட் பண்ணுறாங்க, அதை கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ரெண்டு வீட்டாரும் அப்ரூவல் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, கலந்து ஆலோசிக்கிறாங்க. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொண்டு வராது. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், திருமணம் என்பது இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட், இட்ஸ் அ கவனன்ட். ஒரு நாள் ஏற்படுகிற நிகழ்வு அல்ல. சட்டையை மாற்றிக்கிடுறது மாதிரி பிடிக்கிற வரைக்கும் நான் இந்த சட்டையை போட்டுக்கிடுவேன், அழுக்காயிட்டா நான் மாற்றிக்கிடுவேன், அப்படி அல்ல. இது லைஃப் லாங் கமிட்மெண்ட். இட்ஸ் நாட் லுக்கிங் ஆஃப்டர் கம்பேட்டபிலிட்டி. என்ன மாதிரியே படிச்சிருக்கா, என்ன மாதிரியே பின்னணி இருக்குது, என்ன மாதிரியே பாடுற ஆள் வேணும், என்ன மாதிரியே மீடியா ஃபீல்டில் இருக்கிற பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. இட்ஸ் எ கம்பேட்டபிலிட்டி. இட் வில் நாட் லாஸ்ட் இன் யுவர் மேரேஜ். ஆண்டவர் ஜாடிக்கேற்ற மூடிய தருவார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி கம்பேட்டபிலிட்டியில் மேரேஜ் பண்ணுறதுனால தான் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. சில பெண்கள் குடும்ப பெண்களாக வீட்டில் இருப்பாங்க, கணவன்மார் வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போகிற இடத்துல பல பெண்களை டேலண்டடான கேர்ள்ஸை பார்ப்பாங்க, நிறைய காரியங்களை மேனேஜ் பண்ணுவாங்க, நிறைய காரியங்களை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா அவங்க மனைவியை பார்த்தா பரிதாபமாக, சமைக்கிற வேலை, துவைக்கிற வேலை. ஸோ தே ஆர் ஸ்டார்ட் கம்பேரிங் வித் தேர் ஒய்ஃப் வித் தி நோ ஆஃபீஸ் ஸ்டாஃப் செக்ரட்டரி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. வீட்டில் வந்து அப்படியே மெதுவாக பேசுவாங்க, உன்னோட அவள் எப்படி இருக்கா, இப்படி பேசினாலே குடும்பம் உடஞ்சிரும். நம்முடைய மனைவியை தான் நம்ம பெஸ்ட்டாக பார்க்கணுமே ஒழிய, உன்னோட அவங்க எப்படி இருக்காங்க, உன்னோட அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்கள பாரு, இவங்கள பாருன்னா குடும்பத்தில் பிரச்சனையாயிரும். புருஷனும் அப்படியே தான், மனைவிமார் புருஷனை பார்த்து அவரை பாரு இவரை பாருன்னு கம்பேரிசன் டிஸ்கரேஜஸ். நம்ம ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனை என்ன? தவறான எதிர்பார்ப்புகள், ராங் எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை அப்படின்னுவாங்க. அதனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உறவுகளில் பிரச்சனைகள் வருகிறதை பார்க்குறோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. நம்ம எக்ஸ்பெக்டேஷனை நம்ம லெவலுக்கு நம்ம கொண்டு வர வேண்டும். தவறான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஒரு படத்தில் ஒரு காரியத்தை பார்க்குறீங்க, அது கற்பனை படம். அது நிஜ வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும். அந்த கற்பனை வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. டோன்ட் எம்ஃபசைஸ் ராங் திங்ஸ். தவறான காரியங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உடன்பட சொல்வதனால் முரண்பாடுகள் ஏற்படுகிறது. இச்சை அல்ல, ரியல் லவ். ஒன்று குறைந்தர் 13 அடிக்கடி நீங்கள் வாசிக்கணும். எனக்கு நேரம் அதிகமாக இல்லை, திருமணத்தில் அதிக நேரம் நம்ம பேசலாம். இது கொஞ்ச நேரம் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை. 1 Corinthians 13 அடிக்கடி நீங்கள் வாசிக்கணும். யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஷுட் ரிஃப்ளெக்ட் நாட் ஆன் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அண்ட் ப்ரொஃபஸிங் டூயிங் மினிஸ்ட்ரி, பட் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஷுட் ரிஃப்ளெக்ட் ஆன் காட்ஸ் லவ். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்வது, அந்நிய பாஷை பேசுவது, தீர்க்க தரிசனம் சொல்வது, மேலையும் கீழையும் குதிப்பது அல்ல, அன்பில் காண்பிக்க வேண்டும். அன்புக்கு இருக்கிற குணாதிசயங்களை எல்லாம் பாருங்கள். 1 Corinthians 13 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல இரகசியங்களையும்
சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. இட்ஸ் நாட் யுவர் டேலண்ட்ஸ், இட்ஸ் நாட் யுவர் ஸ்கில், இட்ஸ் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மேரேஜ் லைஃப். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது ஆவியின் கனி இருக்க வேண்டும். பாருங்கள், எனக்குள்ள நான் எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ண கொடுத்தாலும், ஈவன் சரீரத்தையே சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாவிட்டாலும், பவுல் சொல்லுகிறான், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படிங்க உண்மையான அன்பு இருந்தால், மனைவி ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட, சமீபத்தில் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் வந்து அவங்க மனைவியை அம்மிக்கல் எடுத்து போட்டு மண்டையை உடைச்சிட்டாரு, செத்துட்டாங்க. காரணம் ஒரு சின்ன சந்தேகம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒயர் எடுத்து கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்துருக்கிறார். இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறார். இப்படிலாம் சமுதாயத்தில் பல சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுக்குன்னு போகிறாங்க, வாழ்வதற்கு வழி தேடி வாழ்க்கை இழந்துருந்தாங்க அநேக பெண்கள். பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், பொருட்கள் அல்ல. நீங்கள் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஜபம், வேத தியானம், உண்மையான தெய்வீக அன்பினால் உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எப்படியாவது இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த தீர்வு நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அடுத்திருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நேர நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தீர்வு நிகழ்ச்சிக்காக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் பெரம்பலூர் ஜாய் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது தேசத்தில் நடக்கிற பிரச்சனைகளை மையப்படுத்தி ஜெபிக்கப் போகிறோம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்தியாவில் நாள்தோறும் இந்த கொரோனா தொற்றுவில் பாதிக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் தாம் இப்படிப்பட்ட ஜனங்களை காப்பாற்றுவதற்காக நாம் தெருப்பில் நின்று ஜெபிக்க போகிறோம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். அறியாமையிலும் மூடத்தனத்திலும் மூழ்கி போய் கிடக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த கொரோனாவை பற்றிய பயம் இன்றி இருக்கிற ஒரு கூட்டம், தவறான காரியங்களை பரப்பி கொண்டிருக்கிற கூட்டம், இப்படி தேசத்தில் பலவிதமான குழப்பங்களும் அச்சங்களும் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த எளிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு காரியங்களுக்காக முன்கள பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். இந்த தடுப்பூசி மருந்து சீக்கிரத்தில் நம் தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கான வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க நம்ம ஜெபிப்போம். பாதிக்கப்பட்ட ஜனங்கள் வெகு விரைவிலேயே இல்லம் திரும்ப ஜெபிப்போம். ஏற்கனவே உறவுகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நிறைந்த சமாதானத்தையும் ஆறுதலையும் கர்த்தர் கொடுக்கும்படி நாம் ஜெபிக்கப் போகிறோம். அநேக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். வழிபாடுகள் நிறுத்தப்பட்டு இருக்கின்றன. ஒருவரை ஒருவர் முகமாய் சந்திக்க முடியாத சூழல், இது போன்ற தேவையற்ற சூழல்கள் இப்பொழுது அச்சங்கள் உலாவி வருகிறபடினால இவைகள் முற்றிலும் மறைய நாம் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி பாரத தேசத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டு 138 கோடி ஜனங்கள் எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள் என்று ஆண்டவரே அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகிறது நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாள்தோறும் லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்களே இந்த தொற்றுவின் மூலம். ஆண்டவரே, வேதனைப்பட்டு ஆண்டவர் இந்த தொற்றின் மூலம் பாதிக்கப்பட்டு மறித்தவர்கள் உண்டு. இந்த தொற்றின் மூலம் குடும்பங்கள் உறவுகளை பிரிந்திருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர், இந்த தொற்றுக்காக அரசாங்கங்கள், ஒவ்வொரு மாநில அரசும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இந்த நோய் தொற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்கள் தேசத்திலிருந்து வேறறுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், வலது கரத்தை நீட்டி எங்கள் தேசத்தை காப்பாற்றுவீராக, எங்கள் மாநிலத்தை காப்பாற்றுவீராக. இந்த தீர்வு நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை ஜனங்கள் இதை பார்க்கிறோம்
இருக்கிறார்களோ அத்தனை ஜனங்களும் ஆண்டவரே சேர்ந்து ஜெபிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, எங்கோ ஒரு மூலையில இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்று தேசத்தை விட்டு வைக்கவில்லை, உலக நாடுகளை விட்டு வைக்கவில்லை, அரசியல் தலைவர்களை விட்டு வைக்கவில்லை, பணக்காரர்களை விட்டு வைக்கவில்லை, ஏழை ஜனங்களை விட்டு வைக்கவில்லை. எல்லா தரப்பு மக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் எங்கள் இந்திய தேசத்தில் பாதிக்கப்படுகிறார்கள், நாள்தோறும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எங்கள் மாநிலத்தில் ஆண்டவரே செத்து மடிகிறது நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே எங்கள் தேசத்தை இந்த தொற்றிலிருந்து காப்பாற்றுவீராக, காப்பாற்றுவீராக. நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே எமக்கு நன்றி, ஆண்டவரே எமக்கு நன்றி, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா இயேசுவின் ரத்தத்தால் ஆண்டவரே அந்த கிருமிகள் செத்து மடிவதாக, அந்த கொரோனா என்ற அந்த கிருமிக்கு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு அவைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆண்டவரே தேசத்தை புரட்டி போட்டு வைத்திருக்கிற, சீரழித்து கொண்டிருக்கிற இந்த பெரும் தொற்று இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே வெளியேறுவதாக. ராஜா நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக முன்கண்ண பள்ளியாளர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த தொற்று காலத்தில் தங்கள் உயிரை பணையம் வைத்து கொண்டிருக்கிறதான ஆமீன் அரசியல் தலைவர்கள், மந்திரிமார்கள், சுகாதாரத்துறை மந்திரிகள், அதுபோக காவல்துறை, மருத்துவத்துறை பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், மருந்து ஆளுநர்கள் என்று பல தரப்பு மக்கள் தங்களை இந்த பணியில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னார்வலர்கள் இயேசுவே இவங்களுக்காக எனக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் இந்த மருத்துவ பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கட்டும், அவங்களுக்கு இந்த தொற்று ஏற்படாமல் அவர்களை கர்த்தர் பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தேவரீருடைய வல்லமை வெளிப்படுவதாக, வல்லமை எங்கள் தேசத்தில் வெளிப்படுவதாக, எங்கள் தேசத்தின் மேல் வெளிப்படுவதாக. உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. இந்த பணியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் உயிரை பணையம் வைத்து ஆண்டவர் மக்களை காப்பாற்றும் வேலைகளில் இறங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் இறங்குவீராக ஆண்டவர். இவர்களின் மேல் கர்த்தருடைய ஆளுகை நீ ஆண்டவரே வைக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்று குழப்பத்திலும் அச்சத்திலும் இருக்கிற மருத்துவ விஞ்ஞான உலகத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுதான் இதற்கு தீர்வு என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள அவருடைய கண்களும் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே நீரே இந்த கொள்ளை நோய்களை நிறுத்துவதற்கு ஆண்டு வல்லமை படைத்த தேவன் ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய சிலுவையிலே ஆண்டவர் நீ சிந்தின அந்த ஆணி பாய்ந்த கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல் ஒரு விசை மனம் இறங்குவீராக, ஒரு விசை மனம் இறங்குவீராக. எங்கள் தேசத்தின் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு மனம் இறங்குவீராக. ஒரு நல்ல மருத்துவ தொழில்நுட்ப முறையில் ஆண்டவர் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மருந்துகள் மூலமாக அச்சம் இல்லாமல் பயமின்றி ஜனங்கள் வந்து இந்த மருந்தை எடுத்துக்கொள்வதற்கு, இந்த மருந்தை பற்றி நம்பிக்கை ஜனங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் காண்பித்து விடுதலை தருவீராக ராஜா. எத்தனையோ தேவ மனிதர்களை நாங்கள் எழுந்திருக்கிறோம், எத்தனையோ ஆண்டவர் நல்ல விசுவாச குடும்பங்களை எழுந்திருக்கிறோம், ஆவிக்குரிய இளம் தலைவர்களை எழுந்திருக்கிறோம், முன்னோடிகளை எழுந்திருக்கிறோம். இயேசுவே எங்கள் தேசம் ஆண்டவரே காப்பாற்றப்படாத ஒரு தேசமாக அல்ல, காப்பாற்றுகிறதற்கு எங்கள் இரட்சகர் இருக்கிறார் என்பதை கண்டு கொள்ளுகிற தேசமாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது இறங்கி வருவதாக, இயேசுவின் ரத்தம் எங்கள் தேசத்தின் மேல் பாய்ந்து செல்வதாக. ஒவ்வொரு மக்களுக்காக பெரியோர் சிறியோர் ஆண்டவரே பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உங்கள் மேலே நம்பிக்கை வரணும் ஆண்டவரே, உங்கள் மேலே நம்பிக்கை வரணும் ஆண்டவரே, உங்களை பற்றி அறிவிக்கப்படணும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த ஆண்டவரே கோவிலில் பாதிக்கப்பட்ட வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு தீர்வு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் இருக்கிறது என்பதை ஜனங்களும் தலைவர்களும் கண்டுகொள்ளணும் ஆண்டவரே, தேச தலைவர்கள் கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் திருச்சபைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, வழிபாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, தேசமெங்கிலும் ஜனங்கள் ஆண்டவர் எந்த இடத்திலே போய் தங்கள் உள்ள குமுறுகளை கொட்டி தீர்ப்பது என்று தெரியாமல்
ஆண்டவரே விழித்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் இருக்கிற இடங்களில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை காப்பாற்றுங்க, எங்கள் தேசம் காப்பாற்றப்படணும் ஆண்டவரே. அச்சமில்லாமல் ஆண்டவரே நாங்கள் நடமாடணும், அச்சமில்லாமல் ஊழி செய்யணும், அச்சமில்லாமல் தேசத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாங்கள் தெளிவுபட எடுத்து சொல்ல கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்ன இயேசுவின் ரத்தம் இந்த மாவட்டத்தின் மேல், இந்த தேசத்தின் மேல், மாநிலத்தின் மேல் ஆண்டவரே நீட்டப்பட்டு ஊற்றப்படுவதாக. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளில் ஒரு வெற்றி கிட்டட்டும், ஆண்ட தனி நபர்கள் மூலமாக எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கிட்டட்டும். இது போன்ற ஜபங்கள் நாங்கள் ஏறெடுக்கிறோமே, இந்த ஜபங்கள் மூலமாக தேசம் சமாதானத்துக்குள் வரட்டும், தற்றழிப்பிலிருந்து தேசம் காப்பாற்றப்படட்டும், பொருளாதார சீரழிவிலிருந்து தேசம் இயல்பு நிலைக்கு திரும்பட்டும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பொருளாதார சீரழிவிலிருந்து எங்கள் தேசத்தை காப்பாற்றட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா இந்த அரக்கன் ஆண்டவரே எல்லா தரப்பு மக்களையும் ஆண்டவரே பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். நீ சொன்னீர் ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரே. திருச்சபை, திருச்சபை சார்ந்த விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள், மிஷினரிமார்கள், தேவ ஜனங்கள் என்று சொல்லி ஆங்காங்கே ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடையினேற்ற நாமத்தில் உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு எழுப்புதல் ஜெப சேனை என்கிற ஊழியத்தின் மூலம் நடக்கிற இந்த தீர்வு என்கிற நிகழ்ச்சியின் மூலம் கடந்த 2 வாரங்களாக தேவன் பலத்த கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் மாபெரும் அற்புதங்களை செய்வதை நாம் கண்ணார காண்கிறோம், காணப்போகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளோ நேரம் கர்த்தரை ஆராதித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆலோசனைகளை கேட்டிருக்கிறோம். இப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அது உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாட்கள் மிகவும் கொடிதான நாட்கள். ஜனங்கள் பலரும் பல விதங்களிலே அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல், தீர்வு தெரியாமல், தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய குடும்ப நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி திகைத்து போகிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டபடியே இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்திலேயும் நீங்கள் கடைசி நாட்களுக்குரிய காரியங்களை அங்கே வாசிக்க முடியும். மத்தேயு 24 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக நடக்கிற காரியங்கள் திட்டமும் தெளிவுமாக இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்களும், பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும், யுத்தங்களும், யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்படுகிறோம். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி பலவிதமான அழிவுகளுக்கு நேராய் இந்த தேசங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் சொன்ன வார்த்தையின்படி, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்த்து கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தையின்படி அமைத்துக் கொள்ள இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலே நாம் தேவனை தேடுவது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நம்ம வாழ்க்கையில தீர்வு. உங்கள் வாழ்க்கையில் விமோச்சனம் வேண்டுமானால் நம்மை உண்டாக்கின நாம் சேவிக்கிற ஒரு தேவன், அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில வாழ்ந்தபோது தம்முடைய வார்த்தையின் மூலம் ஜனங்களை மாற்றினார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கும் அந்த வார்த்தை அற்புதத்தை செய்கிறதா இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் இனி காலம் என்ன எப்படி செல்லும், இனி என் வாழ்க்கை நிலைமை என்ன என்கிற கேள்விக்குறியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இந்த வார்த்தை உங்களை நிச்சயமாய் தேற்றும் என்பதிலே, உங்களை ஆசீர்வதிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் அதில் 8-9 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பில்லையானால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. நாம் இந்திய தேசம் இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கிறது. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்த உபத்திரவம் மிகவும் கொடிதாயிருந்தது. அவருக்கு வந்த வேதனை கொடிதாயிருந்தது. அந்த கொடிதான வேதனையின் மத்தியிலே அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விமோச்சனத்தை எப்படி அவர் அடைந்தார் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் அழகாய் வாசிக்கிறோம். இதே ஆசியா கண்டத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையிலே பவுல் அப்போஸ்தலனுக்கு அன்றைக்கு என்ன பிரச்சனை வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, கண்டிராத தாங்க முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ளே பவுல் அப்போஸ்தலன் சென்றதாக இந்த வசனம் சொல்லுகிறது. அங்கே அவர் சொல்லுகிறார், ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நாட்களில் எங்கள் நினைவு எப்படி இருந்தது என்று சொல்லுகிறார். என்னுடைய நினைவு, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது என்று அங்கே 3 காரியத்தை சொல்லுகிறார். 1, அவர் சொல்லுகிறார், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த உபத்திரவத்தின் மத்தியிலே, நாம் கூட இந்த கொரோனா காலத்தில் இனி நாம் எப்படி பிழைப்போம், பிழைக்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், ஒவ்வொரு நாளும் இந்தியாவிலே 1000கணக்கான ஜனங்கள் மரித்து போகிறார்கள், பிணங்களை புதைக்கவும் எரிக்கவும் இடமில்லாத சூழ்நிலை, உலகம் முழுவதிலும் இந்த கொரோனா தீவிரித்து ஆடுகிறது, பல யுத்தங்களை பார்க்கிறோம், இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையில், எதிர்காலமே இல்லை என்கிற நிலைமையிலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒன்று தெரியுங்கள், அந்த காலத்திலேயே பவுல் அப்போஸ்தலனுக்கு பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகிறார், எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இன்றைக்கும் அநேகருடைய குரல் என்ன தெரியுமா, இனி எங்களால் வாழ முடியாது, இனி எங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின காரியங்கள் போய்விட்டது, என்னுடைய பொருளாதாரம் போய்விட்டது, எங்களுக்கு ஒரு வழி சாப்பாட்டு கூட, இனி நான் என்ன செய்வேன் என்று திகைத்து போகிற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் என் தகப்பனை தாயை நான் இழந்து விட்டேன், எனக்கு அருமையானவர்களை நான் இழந்து விட்டேன், இனி எங்கள் வாழ்க்கையில எங்கள் பலத்திற்கு மிஞ்சின காரியங்கள். இந்த கொரோனா காலத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு அழுகுரலை நாம் பல இடங்களிலே கேட்க முடிகிறது. எத்தனையோ பிள்ளைகள் அனாதைகளாகி விட்டார்கள், எத்தனையோ குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள், வேலையில்லாத திண்டாட்டம், இனி எப்படி நாங்கள் வாழ்வோம், சிறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, வருமானங்கள் பாதிக்கப்படுகிறது, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின ஒரு பாரத்திற்குள்ளே நாங்கள் சென்று விட்டோம். அந்த காலத்திலேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரம் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. இதே சூழ்நிலையிலே நீங்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல், எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, இனிமேல் எப்படி என்ன செய்வோம், எங்கள் மேல் நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. ஒருத்தர் மேல பவுல் அப்போஸ்தலனுக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது. என்னவென்றால், ஒருவேளை இந்த சூழ்நிலை நாம் மரித்து போய்விட்டால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி தாம் இந்த பூமியில வாழ்ந்தபோது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தாரோ, அதை போல எங்களையும் நாங்கள் ஒருவேளை மரித்து விட்டால் எங்களையும் அவர் உயிரோடு எழுப்புவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கிறது. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே,
நாங்கள் சொல்லுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஒருவேளை நீங்கள் வேற்று மதராய் இருக்கலாம், பல சிறப்பட்ட ரீதியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அவர் தெய்வம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் மரித்தாலும் மறுபடியும் அவரோடு வாழ்கிற பரலோகத்திற்கு போகிற ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் மரணத்தை கண்டு பயம் இல்லை. ஆனால் ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த பவுலப்போ சொல்றாரு, நாங்கள் மரித்தாலும் எங்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு. மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எங்க சூழ்நிலையில பார்த்தா, இங்கே மறித்து போகிற ஜனங்களை பார்த்தால் எங்களுக்கும் மரணம் வந்து விடுமோ என்கிற நிலைமையை நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம், நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், எங்களுக்குள்ளே நிச்சயித்துக் கொண்டிருந்தோம். இங்கே பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மூன்று காரியம் சொல்றார். ஒன்று, நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களை அற்று போயிற்று. ரெண்டாவது, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமும் வருத்தமும் எங்களை சூழ்ந்து கொண்டது. மூன்றாவது, நாங்கள் எங்களுக்கு மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயித்திருந்தோம். மூன்று காரியங்கள் இந்த நாட்களில் அநேக மக்களுக்கு இருக்கிற அதே சூழ்நிலைக்குள்ளே அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து சென்றதை இந்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து உங்களை தப்புவிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்பிழையானால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனத்தை இங்க சொல்லுகிறார் உற்சாகத்தோடு. என்னவென்றால் பத்தாம் வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிழைப்போம் என்கிற நம்பிக்கையும் மிகுந்த எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரம் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும், மரணம் எங்களுக்கு சம்பவிக்கும் என்கிற நிலைமையில நாங்கள் வாழ்ந்தாலும், மரணத்தினின்று எங்களை தப்புவித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஏற்கனவே அவர் எங்களை மரணத்தினின்று தப்புவித்திருக்கிறார், இப்பவும் தப்புவித்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் அவர் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கிற இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலையின் மத்தியில் நம்மை தப்புவித்திருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. கடந்த வருஷத்தில் செப்டம்பர் மாதம் எனக்கும் இந்த கொரோனா வியாதி என்னை தாக்கி கொண்டது. பல சூழ்நிலைகளிலே போய் செக்அப் பண்ணும் பொழுது என் லங்ஸ் பாதிக்கப்பட்டிருப்பதை சொன்னார்கள். ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் வீட்டிலே தனிமையாக இருந்து விட்டேன். பல ஊழியர்கள் எனக்கு பல உதவிகளை செய்தார்கள், அதிகமாக ஜெபம் பண்ணினார்கள். ஏன் இந்த தீர்வு என்கிற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் தெரியுமா? எங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெபத்தின் மூலம், ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் இந்த கொரோனா காலத்திலேயும் எங்களுக்கு நடந்தது. இதே கொரோனா வியாதி என்னை சூழ்ந்து கொண்டு மூச்சு விட முடியாத சூழ்நிலையிலேயும் பல ஊழியர்களும் பல தேவதாசர்களும் எனக்காக ஜெபித்தார்கள். நானும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு தீர்வை கொடுத்து, எனக்கு ஒரு விமோச்சனை கொடுத்து, எனக்கு வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார், பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதனால் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏற்கனவே ஆண்டவர் என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் என்னை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிறீர்கள்? நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில உங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து நான்கு வசனங்களை வாசித்து பார்த்தால், இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிட மாட்டார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மட்டும் அவர் நம்மை கைவிடவில்லை, இனியும் அவர் கைவிட மாட்டார். ஒன்றைக்கு ஒரு நாள் தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது, கோலியாத் ஒரு பெரிய யுத்த வீரன், தாவீது ஒரு சாதாரண ஒரு சிறு மகன். சவுலின் ராஜாவினிடத்துல போய் சொல்லும்போது சவுல் சொல்லுகிறார், தாவீதே, உன்னால் அந்த அவனுடைய காரியங்களிலிருந்து உன்னை தப்புவித்துக் கொள்ள முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில நீ சிறு பயனாய் இருக்கிறாய், நீ என்ன காரியம் செய்ய போகிறாய், நீ உன்னால் யுத்தம் பண்ண முடியாது.
தாவீது ஒரு காரியம் சொன்னார், ஏற்கனவே நான் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தது, அதனுடைய கைக்கு என்னை ஆண்டவர் என்னை தப்புவித்தார். இன்றைக்கும் இந்த கோலியாத்தினுடைய கைக்கு என்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏற்கனவே என்னை தப்புவித்தார், இப்ப தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனி வருகிற காரியங்களிலேயும் அவர் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நிச்சயமா எங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார், நன்மையானவைகளை செய்வார். அன்றைக்கு அந்த அக்கினி சூளையிலே போடப்பட வேண்டிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தைரியமாய் சொன்னார்கள், ஏன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்க. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. ஏற்கனவே உன்னை தப்புவித்த கர்த்தர், இப்பொழுது தப்புவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர், இனிமேலும் எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் சரி உங்களை அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் சிலர் வியாதியோடு படுக்கையில் இருக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், அவர்களையும் அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் மாறாதவர், அவர் தான் நமக்கு தீர்வு, அவர் தான் நமக்கு ஆசீர்வாதம், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் செவி சாய்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51:46 வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லையானால், உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியிலே நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். அந்த செய்தியை கேட்டு நீங்கள் பயப்படாதிருங்கள், ஏனென்றால் உங்களை என்னை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் உங்களை தப்புவிப்பார். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இம்மட்டும் கைவிடாத தேவன், இனியும் எங்களை கைவிட மாட்டேன். தாயின் வயிற்றில் எங்களை தாங்கினவர், இனிமேல் எங்களை தப்புவிக்க நீர் வல்லவர். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் அவர் சென்றாலும் எங்கள் தேவன் அவளை தப்புவித்து அவளை காத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வை தாரும். அவர்கள் விண்ணப்பத்திற்கு நீர் செவி சாய்த்து அற்புதங்களை செய்யும். எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனா கிருமிகள் எல்லாம் முற்றிலுமாய் விலகி எல்லாரையும் கர்த்தர் தப்புவித்து சந்தோஷப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அன்றைக்கு பவுலினுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர், இன்றைக்கு அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். தேவ நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் ஒரு விடுதலையின் ஜபத்திற்குள்ளாக கடந்து போகப் போகிறோம். கர்த்தர் ஜபத்தை கேட்கிறதுவேன். மாம் ஜபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். கண்டிப்பாக எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் என்று வித்தியாசம் இல்லாமல் மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அப்படித்தான் நாம் வந்திருக்கிறோம். அவரவர் வீடுகளிலிருந்து நாம் ஒருமனதோடு ஜபிக்கும்போது ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொண்டால் நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் கர்த்தர். அதனால் கண்டிப்பாக கர்த்தர் இவைகளிலே நமக்கு அற்புதங்களை செய்கிறார். நம்மளை ஜெபிக்க வச்சு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஜெபிக்க வச்சு அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். ஆமென். மெல்லர் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் அந்த பிரசன்னம் அப்படியே வருவதாக. ஆமென். அந்த பிரசன்னம் வரும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவ உங்கள் நம்ம எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அன்பானவர்களே, அந்த பிரச்சனையிலே பிரசன்னம் வர வேண்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், எல்லா தடைகளும் நீங்கும்னு சொன்னார். தேவ பிரசன்னத்தில் தான் பிரச்சனைகள் தீரும். தேவ பிரசன்னம் வந்தபோது பவுலும் சீலாவும் அப்படியே தேவ அங்கே ஜெயிலுக்குள்ளே சிறைச்சாலையிலே பாடி கர்த்தரை துதித்து பிரசன்னத்தை கொண்டு வந்தாங்க பாருங்கள். எல்லார் கட்டுகளும் நீங்கிற்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25-26 வசனத்தில் படித்து பார்த்தா, ஓ ஹாலா பா ஷகா தியாந்தா ரபா, சிறைச்சாலிலே குற்றவாளிகள் கூடுகிற இடத்துல கூட அவர்கள் ஆண்டவரை பாடி துதித்தார்கள். ஓ முறுமுறுத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இல்லை பிரியமானவர்களே. அவர்களை பிரச்சனை தான், ஒரு பக்கம் ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் அவர்களை போடத்தான் செய்தார்கள். சாத்தான் எவ்வளவோ காரியங்களை செய்து, அதோடு மட்டும் இல்லை கால்களையும் கைகளையும் தொழு மரத்தில் வேற மாட்டி வைத்தார். வவ்வால் போல தொங்க விட்டார்கள். இத்தனை பிரச்சனை தேவ பிள்ளைகளுக்கு. ஓ உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அத்தனையிலும் கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக.
ஓபா லக்காபா சங்கா தியாத்தா ரபா அப்படி கூப்பிடுங்களேன். ஏசு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி எல்லாரும் கூப்பிடுவோம். ஆண்டவரை சர்வ வல்லவரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா, ஆமென். கூப்பிடுவோம், எல்லாரும் கூப்பிடுவோம். ஓபா லீகா சகாதா ரபா. பல காலங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே நீ பல காலங்கள் நீ கேட்டது கிடைக்காமல் இருந்துச்சுதே, இதோ பார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னாரே. ஆமேன் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, வேறொரு நீ கிடைக்காது என்று அந்த உத்தமத்தை விட்டு விலகிடக்கூடாது. அப்படி ஜெபிங்களே, அப்படியே கண்களை மூடி ஜெபிங்களே. ஆண்டவர் உத்தமனாயிரு ஆபிரகாமே, எனக்கு முன்பாக தேவனையே நம்பிக்கொன்று, நிச்சயமாய் உன் கர்ப்பப்பை உயிர்ப்பிச்சு கர்த்தர் அங்கே தடைப்பட்டிருக்கிற அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் ஒரு ஆண்மகனை கர்த்தர் தந்தார். சாராளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். அதில் ஆபிரகாம் ஜபத்தை கேட்டு ஓ அங்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்த தேவன். இன்றைக்கு எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட கர்ப்பப்பை, அடைக்கப்பட்ட சத்துருடைய கதவுகள் இயேசு நாமத்தினால கர்த்தர் திறக்கிறார், அற்புதம் நடக்கிறது. ஆமென். விசுவாசிங்கள், அப்படி விசுவாசிங்க, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, அந்த 11வது அதிகாரத்தில் யோவானில் சொன்னது போல நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இன்றைக்கு தேவ மகிமையை காணப்போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடன் பிரச்சனைகள் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நாட்களிலே எத்தனையோ கடன் பிரச்சனைகள், இப்போ பண தேவையினால சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிட்டதே. கடன் பிரச்சனைக்கு ஒரு வழியை கர்த்தர் காட்டுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா. நன்றி சொல்லணும். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசியின் மனைவிக்கு அந்த கடன் பிரச்சனையை தீர அந்த எண்ணெயிலே அற்புதம் செய்த தேவன், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு அற்புதமான வழியை கர்த்தர் திறக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். கஷ்டத்திலும் பாடுகளிலும் முன்னேற முடியாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தடையான போது செங்கடலுக்குள்ளே ஒரு பாதி அற்புதமான பாதி, கற்பனை பண்ண முடியாத அளவில் பாதி வைத்திருந்தீரே. பிள்ளைகளுக்கு ஒரு பாதையை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓபா லகா சாந்தி பௌரியாதாரபா. எங்கள் தேவன் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் ஆயிற்றே. ஒன்றும் இல்லாமலிருந்து ஒன்றை உருவாக்கின தேவன். ஆண்டவரே, நான் பிழைப்பதற்கு வழி இல்லை, இனி முன்னேறுவதற்கு எந்த வழியும் இல்லை, என்னுடைய பொருளாதார நிலைமை சீராகிறதுக்கு வழி இல்லை என்று சொல்லும்போது ஓ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னீரே. ஒன்றுமில்லாத உலகத்திலிருந்து சகலத்தையும் படைத்தவரே, எதுவுமே இல்லை இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மோடு சேர்ந்து நாங்களும் கூப்பிடுகிறோம் ஒருமித்த இந்த ஜபத்தில். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே நாங்கள் சுகத்தை அழைக்கிறோம் ஆண்டவரே. வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் சரீரத்தில் இறங்குவதாக, நரம்புகளிலே எலும்புகளிலே இரத்த ஓட்டத்திலே லிக்காமா ஷங்கா தியாதரபா பாதிக்கப்பட்ட அந்த மூச்சு குழாயிலே தேவ வல்லமை இறங்குவதாக. ஆண்டவர் எல்லா சுவாசம் சீராவற்ற இயேசு நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும்ப்பா. ஆண்டவரே கர்த்தர் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோப்பா, அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் அவர்களை தொடுவீராக ஆண்டவரே. வீடுகளிலே இருந்து கலங்கி தவிக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. நானே உன் பரிகாரி என்று சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நானே உன் பரிகாரி, நானே உன் முன்னேறுவதற்கு வழி என்று சொன்ன கர்த்தராக இயேசுவே, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தல்லும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சாத்தான் வெக்கப்பட்டு போட்டும். பிள்ளி சூன்யத்தினாலே பலவிதமான கட்டுகளிலாலே பலவிதமான தடைகளெல்லாம் சந்திக்கிற பிள்ளைகளுக்கு, ஓ இஸ்ரவேலுக்கு விரோதமாக இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, பிள்ளை சூன்யம் இல்லை, அத்தனையிலும் அற்புதத்தை செய்கிற தேவன். அவர்களுக்கு எதிராக சத்துரு கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்ட இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி. கண்களை திறந்தரலும், அத்தனை பேருடைய கண்களை திறந்தரலும். கத்தர் பாதையை திறந்தீர், கத்தர் ஒரு வழியை உண்டாக்குறீர் என்பதை பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. ஓப்பன் த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓ மாஸ்டர் லார்ட், லெட் தம் சீ த மைட்டி வே தட் தௌ ஹஸ் ஓப்பன் ஃபார் தம். அவர்களுக்கு வாசலை திறந்து என்பதை அறிய உதவி செய்யுங்கப்பா. கிருபை சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரே. அவர்களுக்கு தடையெல்லாம் மாறுவதாக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு அற்புதம் செய்யபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஒரு கட்டுகள் இருக்கிறது போல, பயம் ஒரு கட்டு, அவிசுவாசம் ஒரு கட்டு, இன்னும் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே முன்னே எவை தோல்வி ஒரு கட்டாக நின்று அந்த பழையவைகளெல்லாம் இயேசு நாமத்தினாலே மாறுவதாக. இந்த கட்டுகள் எல்லாம் குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே ஒரு விடுதலை உண்டு. அப்போ அவர் மெய்யான விடுதலை அவர்களுக்கு உண்டாகட்டும். இப்பொழுது அந்த விடுதலை அவர் உணரட்டும் ஒரு சரீரத்தில். அப்பா
ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். வறுமைகள் மாறட்டும். ஓ, பஞ்ச காலத்தில் எலியாவை போஷித்து காகத்தை கொண்டு போஷித்தீரப்பா. தட்டி பறித்து கொண்டு போகிற காகத்தையே கொடுக்கிற காகமாக மாற்றினீரே பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே, ஆண்டவர் வறுமைகள் மாறட்டும். எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பெய்யாது, ஆனால் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த தேவன், பிள்ளைகளுடைய வறுமைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், பொருளாதார நிலைமை சீராகட்டும். இது தேவனால் கூடும், மனுஷனால் கூடாதவைகள், சூழ்நிலையினால் கூடாதவைகள், தேவனால் கூடும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தேவனுடைய பலத்த கரம் நன்மையாக என் மேல் இருந்தது என்று நெகேமியா சொல்லுகிறாரு. இந்த நன்மையாக அவருடைய பலத்த கரம் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, அது நன்மையாக இருப்பதாக அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள், அந்த செவிலியர்கள், இன்னும் ஆண்டவரே முன்னணியில் இருக்கிறதான உதவியாளர்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோயாளிகளை ஆண்டவரே பார்த்து 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 சோர்ந்து போகாத படிக்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இடமில்லையப்பா, கியூவில் நிற்கிறாங்களே, போதிய மருந்துகள் இல்லையே, சுவாசிப்பிற்கு போன்ற போதியமான ஆக்சிஜன் இல்லையே, இவைகளுக்கெல்லாம் கர்த்தர் வாசலை திறந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கிருபை செய்யுங்க. எகிப்திய மருத்துவச்சிகள் ஆண்டவரே அவர் உதவி செய்தபடினாலே அந்த பிணியாளிகளுக்கு, அந்த மற்றவர்களுக்கு, அந்த குடும்பங்கள் செழிக்கும்படி செய்தீர் என்று யாத்ராமத்தர் சொல்லியிருக்குதே. இந்த மருத்துவருடைய குடும்பம் செழிக்கணும். இந்த நர்ஸினுடைய குடும்பங்கள் செழிக்கணும். அங்கே உதவியாளர்களாக இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பம் செழிப்பதாக. ஆண்டவரே அவர்களை சுற்றி வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளும். அவருடைய குடும்பத்தையெல்லாம் நாங்கள் வேலி அடைக்கிறோம். கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. இனி பாதிக்கப்பட்ட தன்னுடைய மறித்தவர்கள் குடும்பத்திலே அநேகரை மறிக்க கொடுத்தவர்கள் ஆண்டவரை நாங்கள் என்ன செய்வோம் என்று கலங்கி தவிக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற வார்த்தை, அவை நானே உங்கள் பரிகாரி மட்டுமில்லை, உங்களை தாயாக தாயை போல உங்களை தேற்றுவேன், தகப்பனை போல உங்களை சுமப்பேன். ஆண்டவர் யாரெல்லாம் இழந்தார்களோ அந்த குடும்பத்தில் தாயாக தகப்பனாக நீர் வந்து அவர்களை சுமந்து அந்த குடும்பத்தை சுமந்து வழிகாட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒத்தாசை அனுப்புங்க. ஆண்டவரே, கர்த்தர் இடத்திலிருந்து ஒத்தாசைவார். எங்கேருந்து உதவி வரப்போகிறது, எங்கேருந்து ஒத்தாசை வரப்போகிறது? கலங்கி தவிக்காதபடிக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசையை கர்த்தர் அனுப்புகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய கரம் பிள்ளைகள் மேல் அற்புதமாய் அதிசயமாய் நடக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் எப்படி கிடைக்கப் போகிறது இந்த கொரோனா காலத்தில்? இல்லை இல்லை, கர்த்தரால் வழியை உண்டாக்க முடியும். ஒரு வேலை வாய்ப்பில் அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுக்கு மகிமை உண்டாக அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தல்லும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்குற அத்தனை பேர் மேலும் கிருபை இறங்கட்டும். ஒரு அதிசயத்தை காணப்பண்ணுகிறதே, உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். ஏ மேன் கராபா ஷக்கா தாக்கா ரியா தாராபா. அதிசயத்தை காணப்பண்ணுகிற தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயத்தை காணப்பண்ணுகிற தேவனே, பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தரலும். ஆண்டவரே, அற்புதமானவர், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தரலும். தேவனுக்கு அங்கே ஒரு மகிமை உண்டாகட்டும். அதோ தேவனுடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ கூப்பிட்ட நாளிலே உனக்கு மறு உத்தரவு அருளினீர். இன்றைக்கு மறு உத்தரவு அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறவர். என்னென்ன தீமை இருக்குது, சத்ருவினாலே, மனுஷனாலே, சூழ்நிலையினாலே என்னென்ன தீமை இருக்குதோ அத்தனைக்கு கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். சத்ரு வெக்கப்பட்டு போகட்டும். தேவன் மகிமைப்படட்டும். ஆண்டவர் உடைய அற்புத வல்லமை வெளிப்படட்டும். உடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சி சொல்லி உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவர் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். தேசமே மகிழ்ந்து கழிகூறு. யோவேலில் சொன்னது போல கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எங்கள் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை தான் கர்த்தர் செய்வீர். பிள்ளைகளுக்கு அந்த பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தல்லும். ஆண்டவர் அத்தனையிலும் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிர்ப்புகள் மாறட்டும், தடைகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேலையிலே அப்பா ஆண்டவரை கேட்கிற அத்தனை பேருக்குள்ளே ஒரு உற்சாகத்தின் ஆவி உண்டாகட்டும். ஒரு பலத்தின் ஆவி இறங்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் மேல் இறங்கி வருவதாகப்பா. ஓப்பா ஷக்கா தியாதாரமா பூட்டியிருந்த அறைக்குள்ளே வந்து நின்று சீசர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை உயிர்ப்பிச்ச தேவனே, இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவர் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து உயிர்ப்பீங்க. ஆண்டவரே அவர்கள் மூலமாய் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஒரு விடுதலையாக்குற தேவன்,
பிரச்சனையில் விடுதலை ஆக்கிற தேவன். பாவத்தின் கட்டிலிருந்து ஒரு விடுதலை, சாபத்தின் கட்டிலிருந்து ஒரு விடுதலை, வறுமையிலிருந்து ஒரு விடுதலை, துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை, போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, எல்லா தடையிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தரதுக்காய் ஸ்தோத்திரம். அத்தையில் ஒரு தீர்வு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷனிடத்தில் இல்லாத தீர்வு, சூழ்நிலையினால உள்ளாத தீர்வு, ராஜாக்கிரத்தில் இல்லாத தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு தீர்வை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்துள்ள அத்தனை காரியங்களுக்கும் ஒரு தீர்வாக இறங்கி வந்த தேவன் அத்தனையிலும் முடி நாம மகிமைப்படட்டும். விடுதலை கத்தர் கட்டளையிடுறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதிசயத்தை காண பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அத்தனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இனி தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே முன்னேறி செல்ல உதவி செய்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடுமை தொடுகிறோம். தடைகளை தகர்த்து போடுகிறவர் முன் செல்லுகிறீர். எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே அதற்கு ஒரு தீர்வாக முன் சென்று ஆண்டவரே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளை முன்னேறி செல்ல கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். பதில் கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாகவே செய்கிற தேவன். அதனால் நம்ம வேண்டிக் கொண்ட பார்த்திங்களா, அதை விட அதிகமாக நம்முடைய பரமபிதா நமக்கு செய்வார். இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்காக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்ததை, உங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்ததை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் சபை போதகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா நான் கர்த்தர் நமக்கு செய்த அற்புதத்துக்கு ஆண்டவர் நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்குறார். அதனால் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார் இன்னும் பாருங்கள். இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்ய அவர் பெரியவர், அவர் அற்புதமானவர், அதிசயமானவர். நாளைக்கும் இந்த நிகழ்ச்சியை 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் தீர்வு நிகழ்ச்சி உண்டு. மற்றவர்களையும் கேட்க சொல்லுங்கள், நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அற்புதத்தை வச்சுக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அதிசயமான காரியம் செய்வார். ஒவ்வொரு முறையும் தேவ பிரசனம் வீட்டை சூழ்ந்து கொள்ளும். அதனால் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.